ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்கு தான். காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம எல்லாம் ஒரு விஷயம் பார்த்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இங்கே வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருப்பீங்க, சரியா? ஆனால் உங்கள் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுன்னா, அதாவது உங்கள் ஒரு நான் ஏற்கனவே அடிக்கடி நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், உங்கள் ரிலேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களாம் என்ன பண்ணுவோம்னா, நீ எவ்வளோ என்னடா இவ்வளோ மார்க் வந்து லோ மார்க் எடுத்துக்க, உனக்கு எப்படி நல்ல காலேஜ் கிடைக்க போகுது, நீ என்னடா இவ்வளோ மார்க் எடுத்துருக்க, உனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்காது, உனக்கு ஏஐடிஎஸ்ஸே கிடைக்காது, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது ஏற்கனவே நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்து கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் நொந்து போயிருப்பீங்க, இதில் இன்னமும் எண்ணெயை ஊற்றி என்ன பண்ணுறாங்க, எரிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் காதலே வாங்கிக்கக்கூடாது. எது சார் லோ கட் ஆஃப், அப்போ எது லோ கட் ஆஃபாக இருக்க போகுது, அதாவது பிலோ 180ஆ, இல்லை பிலோ 170ஆ, இல்லை பிலோ 150ஆ, இல்லை பிலோ 120ஆ, இல்லை பிலோ 100ஆ, எது சார் லோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், இல்லை ஏஐடிஎஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1.5 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாலும், நீங்கள் 1.5 லட்சம் பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், ஏஐடிஎஸ் தான் வேணும், இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க போகிறது கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. 1.5 லட்சம் பேர்த்தில் நம்ம ஒரு ஆள் நமக்குன்னு ஒரு சீட்டு இருக்க தான் போகுது. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் லோ கட் ஆஃப் எது, ஹை கட் ஆஃப் எது அப்படிங்கிற நீங்கள் அந்த கான்செப்டுக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போகாதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டர் தான் இருக்க போகுது. அதாவது நீங்கள் லோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளேருந்து முதல் என்ன பண்ணுங்கள், எடுத்துருங்க, சரியா? என்னோடய கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்கப்பா, நான் இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறேன், இந்த காலேஜில் நான் ஏஐடிஎஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு மனநிலையை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க எந்த கட் ஆஃப் எடுத்தாலும் சரி, எவ்வளவு லோ கட் ஆஃப் எடுத்தாலும் சரி, உங்களுக்கான காலேஜஸ் இருக்கு. ஈவன் கவுன்சிலிங்ல கூட நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஏஐடிஎஸும் எடுக்கலாம். ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இப்ப லோ கட் ஆஃப் வந்துருச்சு, இல்ல நான் வந்து ரவுண்ட் 4 இல்ல ரவுண்ட் 3க்கு நான் வந்துட்டேன், இல்ல ரவுண்ட் 4ல என்னோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடைசியில இருக்கு, நான் வந்து எடுக்கக்கூடிய காலேஜ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த அதாவது ரவுண்ட் 4லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், ஏஐடிஎஸ் இருக்கும், அந்த மாதிரி காலேஜஸ்ல ரவுண்ட் 4ல வர காலேஜஸ்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஏஐடிஎஸோ இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸோ நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குமா? இதுதான் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட், சரியா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலேஜில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, இல்லை ஏஐடிஎஸ் படிக்கிறீங்க, இல்லை சைபர் செக்யூரிட்டி படிக்கிறீங்க, இல்லை ஏஐஎம்எல் படிக்கிறீங்க, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் நல்லா நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும், அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். செமஸ்டர்ல நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும், நீங்கள் ஈவன் நல்ல ஒரு பெரிய காலேஜ்லேயே, சரியா, Tier 1 காலேஜ்லேயே படித்தாலும், நீங்கள் அரியர் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜ்லேயே படித்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, வேலை கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம காலேஜ் நல்ல காலேஜ் கிடைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த காலேஜ் படித்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அரியர் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணும், வெளியே வரணும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ 4th round ஒரு காலேஜில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஏஐடிஎஸ்ஸோ எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைட் பை சைட் உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். முக்கியமாக கம்ப்யூட்டர் வைஸ் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டெவலப் பண்ணணும், சரியா? ஏன்னா நம்ம வந்து சில காலேஜஸில் கேம்பஸ் இன்டர்வியூ வரமாட்டாங்க. ஏன்னா 4th round இருக்கிற காலேஜ், நிறைய காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்காது. அப்போ கேம்பஸ் எதிர்பார்ப்பாங்க, ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்குவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லோ கட் ஆஃப் ஆயிடுச்சு, அப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது, ஏஐடிஎஸ் கிடைக்காது, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் விட்டுருங்க. அப்படி சப்போஸ் லோ கட் ஆஃப் ஆகிருக்கு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார், ரவுண்ட் 4 இல்லை ரவுண்ட் 3 காலேஜஸ் தான் சார் எனக்கு வர மாதிரி இருக்குது, அப்படி ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். லோ கட் ஆஃப் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன், அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள்,
பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காலேஜஸ் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரெடியாக இருக்கும் சரியா. அதனால தயவு செய்து இந்த ஒரு மாதிரியாக உங்களை என்ன பண்ணுவாங்க ட்ரீட் பண்ணுவாங்க, என்னடா இவ்வளோ மார்க் தான் எடுத்துருக்கேன், என்னடா இவ்வளோ மார்க் தான் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அவங்கள விட்டுட்டு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் விலகிடுங்க. நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எனக்கு கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காரு, ஓகே பெஸ்ட், இதுதான் என்னோடய பெஸ்ட்டு சரியா, நான் இதை வச்சு நான் என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் எதுவுமே பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். மார்க் வந்து ஒரு பார்ட்டு தான், ஆனால் ஸ்கில்லு தான் நம்மளை பற்றி என்ன வச்சு பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வரும். அதனால் ஸ்கில்லை டெவலப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு நல்ல கரியர் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.